கொஞ்சம் எங்கூட போலீஸ் ஸ்டேஷன் வரியா? எதுக்கு? தெரியாத மாதிரி கேட்கற பத்தியா? நேத்து நீ நடத்தின போராட்டத்துல 4 போலீஸ்காரங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஒரு குடோன் நாசம், 4 லட்சம் க்ளோஸ். தெரியுமா உனக்கு? எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. சத்தியமா சொல்றேன், நேத்து நான் அதுல கலந்துக்கல. அப்புறம் நீங்க யார வேணா கேட்டு பாருங்க, நேத்து நான் அந்த பக்கமே போகல. முடிச்சிட்டியா? போலாமா? வா. எனக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற. இப்ப நீ வாய மூடிட்டு வரல, உன்னை தெரு தெருவா நாயை இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறேன். இன்னைக்கு விட்டுறேன், நாளைக்கு வரேன். காதல எவனாவது பூ வச்சுக்கிட்டு இருப்பான், அவங்கிட்ட போய் சொல்லு. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்னைக்கு மட்டும் விட்டுறேன். நீ காலில் விழுந்து கெஞ்சினாலும் உன்னை விட மாட்டேன். புரியுதா? வா. ஒரு நிமிஷம். இதை திறந்து பார்க்க போறது இல்லையா? நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் இதுதான் உங்களுக்கு முக்கியமா படுதா? ஓகே, இப்ப நான் இதை திறந்து பார்க்கணும், அவ்வளவுதானே? நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு. நேத்து நீ விவாகரத்து கேட்டப்போ விளையாட்டா கேக்குறியா இல்ல நிஜமாவே கேக்குறியான்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நீ கேட்டதுலயும் நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரை உன் கடந்த காலத்தை பத்தி எனக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை. உன் வருங்காலத்தை தான் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன், இன்னமும் ஆசைப்படுறேன். உனக்கு இந்த கல்யாணத்துல இன்னும் நம்பிக்கை இருந்தா நான் கொடுத்ததை ஏத்துக்க. இல்ல இந்த கல்யாணம் வேண்டாம்,
சுதந்திரம் வேணும் நீனாச்சினா இந்த விவாகரத்து மண்ணில் கையெழுத்து போடு. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் முழு மனசோட சம்மதிக்கிறேன். விவாகரத்துக்கு அப்ளை பண்றீங்க? ரெண்டு பேரும் தான். அப்படினா உங்க ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு? வேறுபாடுன்னு எதுவுமே இல்ல. ஆனா பெருசா ஒரு ஈடுபாடு இல்ல, அதனால தான். அதுக்கு விவாகரத்து வரைக்கும் போகணுமா? போகணும்னு எங்களுக்குள்ள தோணுச்சு, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஆனா நாளடைவில் ஈடுபாடு வரலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த கேஸ் எடுக்கிறதுல விருப்பம் இல்லையா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? ஏழு நாள். ஏழு நாளா? ஏழு நாளைக்குள்ள விவாகரத்தின் முடிவுக்கு வந்துட்டீங்களா? விவாகரத்தின் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஏழு நாளுக்கும் ஏழு வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு இல்லாம இருக்கல, ஆனா சட்டத்துக்கு இருக்கே. பரஸ்பர ஒப்பந்தத்தின் பேர்ல கோர்ட்ல விவாகரத்து வாங்கணும்னா கல்யாணம் ஆகி குறைஞ்சது ஒரு வருஷம் ஆயிருக்கணும். உங்க ரெண்டு பேருக்கும் இந்த கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம சட்டத்துக்கு இருக்கு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்க மனசு மாறிடலாம் இல்லையா? அப்ளை பண்ணா கூட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் கோர்ட் டைவர்ஸ் கொடுக்கும். அது வரைக்கும் நீங்க ஒத்தர ஒத்தர் பொறுத்துக்கணும். இதுக்கு அப்புறமும் நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண விரும்பறீங்களா? எஸ், எங்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துல முடிவுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு வருஷம் எங்க மனசு மாத்திடாது. தயவு செய்து இதை கோர்ட்ல ஃபைல் பண்ணிடுங்க. நான் உங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசலாமா? ஷிவ், ஆஸ் அன் அட்வொகேட், நீ கேட்குற இந்த டைவர்ஸை வாங்கி கொடுக்க என்னால் முடியும். ஆனால் ஒரு பொண்ணாக இந்த விவாகரத்தை வாங்கி கொடுக்க எனக்கு மனசில்லைம்மா. உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, ஏன் இந்த விவாகரத்துன்னெல்லாம் எனக்கு தெரியாது. என்னவா இருந்தாலும் சரி, அவசரப்படாத. ஒரு பொண்ணு புருஷன் இல்லாமல் வாழறது ரொம்ப கஷ்டமா? அதை நான் அனுபவிச்சிட்ருக்கேன். அதையே நீயும் படக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். அப்புறம் ஓ இஷ்டம். நாளைக்கே நான் இதை ஃபைல் பண்ணிடுறேன். முபாரக்கோ, முபாரக்கோ. बेटा, ये पूजा का कुमकुम है, बहू को सिंदूर लगा दो. लगा दो ना बेटे. अरे लगाना यार. अरे लगाया. I'm sorry. நான் அப்படி போயிருக்க கூடாது. உடனே வந்துடலான்னு தான் போனேன். ஆனா நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கிறேன்.
தப்பு என் மேலதான். இவங்களை வீட்டு கூப்பிட்டதே எனக்கு மறந்து போச்சு. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண கையோட பூ மாலை வாழ்த்துக்கள். உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இல்ல, இருந்தாலும் நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. வந்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் உங்க கூட வேலை பாக்குறவங்க வேற. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். நான் என்னைய மாத்திக்கிறேன். பிளீஸ், எனக்காக உன்னை நீ மாத்திக்க வேண்டாம். நீ இங்க இருக்க போறது முழு சுதந்திரத்தோட இருக்கணும்னு நான் விரும்புறேன். உன் வாழ்க்கையில நான் எந்த விதத்திலையும் குறுக்கிட மாட்டேன். இது உன் வீடு, உன் விருப்பம் போல இருக்கலாம். எனக்காக நீ எதையும் செய்ய வேண்டாம். அப்பார்ட் ஃப்ரம் த ரூஃப், வி டோன்ட் ஹேவ் டு ஷேர் எனிதிங். ஓகே. கொஞ்சம் கூட வருத்தமோ கோமோ வரலையா? குட் நைட். சீக்க, என் பொண்டாட்டி லல்லுவ டைவர்ஸ் பண்ணிடலாம்னு பாக்குறேன். ஏன்னா அடிக்கடி செக்ரட்டரிகளை மாத்தி என் கழுத்தை அறுக்குற. டைவர்ஸ் பத்தி ஏதாவது அட்வைஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஆமா, இவர் பெரிய அனுபவஸ்தர். நேத்து தான் கோர்ட்ல ஃபைல் பண்ணிட்டு வந்திருக்கோம். விளையாடுறியா? மியூச்சுவல் கன்சர்ன் கேஸ்ல டைவர்ஸ் வர ஒரு வருஷம் ஆகுமா? அது வரைக்கும் இங்கதான் இருக்க போற. ஆனா ஒரே வீட்டுல தங்கினாலும் தனித்தனியா வாழப்போறோம். என்னப்பா இது, அவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சேர்ந்து வாழ்றான், நீ என்னடா நான் கல்யாணத்தை பண்ணிட்டு தனித்தனியா வாழ்றான்ற, என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. பேட்டி, முஜே தமிழ் சீக்கனா ஹை, ஐ வாண்ட் லேர்ன் தமிழ். என்னது, தமிழ் கத்துக்கணுமா? ஏன், தமிழ் உருப்படியா இருக்கணும் பிடிக்கலையா? நீ நீ எக் பரா ஆத்மி, பிக் தமிழ் மேன் கமிங் டு மை கராஸ், I speak Tamil with him, he like. So, he's an big ba imported cars to my garage. Sari, sari. நீ பேசுற தமிழ் கேட்டு அந்த ஆள் கார் எல்லாம் உன் கராஜ்க்கு அனுப்பணும். அவ்வளவுதானே? வா வா வா, நான் தமிழ் கத்து கொடுக்கறேன். வா, உட்காரு உட்காரு. I teach Tamil, okay? இப்போ நான் உனக்கு நாளே நாள் வார்த்தை தான் கத்து கொடுப்பேன். அதை கேட்டு அந்த ஆள் அசந்து போயிடுவார். சார், ரெண்டாவது வார்த்தை You want to say sit down. Sit down, sit down. Baithe, haan, baithe. Adukku vandu okkarda somberi. Okkarda somberi. Somberi. Okkarda somberi. Very good, correct, correct, correct. Ipo third. Adukku vandu he talk Tamil. You talk what? What? You say vaaya mooduda. Vaaya mooduda. Vaaya mooduda. Seri da, vaaya mooduda. சத்தமா.